ஹாய் வியூவர்ஸ் சாயில் ஒர்க்ஸில் இன்றைக்கி நம்ம அசம்பிளி இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம் சாயில் ஒர்க்ஸ் அசம்பிளியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் டாப் டவுன் அசம்பிளி நெக்ஸ்ட்டு பாட்டம் அப் அசம்பிளி ஃபஸ்ட்டு நம்ம டாப் டவுன் அசம்பிளி பற்றி பார்க்கலாம் அதுக்கு சாயில் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அசம்பிளி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துப்போம் ஸோ இப்போ அசம்பிளி விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம டாப் டவுன் பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட் லேஅவுட் கிரியேட் லேஅவுட் தான் நம்ம டாப் டவுன் வாசம்பளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேன் க்ரியேட் ஆகும் இந்த பிளேனில் நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஆப்ஷன் போயிட்டு சர்க்கிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஹிடன் லைன்லேயும் ஆப்போசிட்டில் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் அதாவது சென்டரில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ரெக்டாங்குளர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கெட்சு கிரியேட் பண்ணிவிட்டேன் ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த நார்மல் டூ ஸ்கெட்ச் கொடுத்துப்போம் அடுத்தது நியூ பார்ட் இந்த நியூ பார்ட் தான் வந்து நம்ம டாப் டவுன் அசம்பிளியில் யூஸ் பண்ண போகிறோம் நியூ பார்ட் ஸோ அதாவது அசம்பிளிலேயே நம்ம வந்து பார்ட் கிரியேட் பண்ணலாம் ஸோ நியூ பார்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டுக்கு நம்ம இப்போ செப்பரேட்டாக ஸ்கெட்ச் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த பார்ட்டை எடிட் கொடுத்துட்டு இப்போது அந்த நம்ம கிரியேட் பண்ண லே அவுட்லேயே நான் ஒரு இதில் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ அந்த ஸ்கெட்சுக்கு நான் ஒரு எக்ஸ்டூட் கொடுக்குறேன் எக்ஸ்டூ சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூ பார்ட் கொடுத்ததில் க்ரியேட் ஆயிருக்கு ஸோ இதை ஓகே கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு நியூ பார்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செப்ரேட் பார்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு இந்த பார்ட்டுக்கு ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுவோம் எடிட் பார்ட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் பார்ட் கொடுத்துட்றோம் ஸோ இந்த பார்ட்டுக்கு இந்த சர்க்கிளுக்கு ஒரு சாஃப்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது தனி பார்ட்டு பிளாக் தனி பார்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு ஸோ நம்ம அசம்பிளிலே இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரூடு ஸ்கெட்சும் க்ரியேட் பண்ணலாம் ஸோ நான் இதை வந்து நான் செப்ரேட் கலர் கொடுத்துக்கிறேன் இதுக்கு தனி கலரும் இதுக்கு தனி கலரும் கொடுத்துக்கல ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துப்போம் தனித்தனி கலரில் சாஃப்ட்டுக்கு தனி கலராக கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பார்ட்டுக்கு நம்ம இதுலேயே வந்து நம்ம நேம் க்ரியேட் பண்ணலாம் அதாவது ரீநேம் பார்ட் கொடுத்தோம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் சேவ் ஆகிரும் அதிலே பார்த்தோன்னா கீழே சேவ் எக்ஸ்டர்னல் கொடுத்தோம்னா நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிறோமோ அந்த ஃபோல்டரில் வந்து இந்த பார்ட் சேவ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டுன்னு கொடுத்துருக்கேன் அந்த பிளேட்டுங்கிறது வந்து செப்ரேட்டாக சேவ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு நாம் மெயினாக எதுக்காக டாப் டவுன் அசம்பிளி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் நியூ பார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் க்ரியேட் பண்ணோன்னே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம எந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் வரைகிறோமோ அதை கிளிக் பண்ணணும் அப்போ தான் வந்து எடிட் பார்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து ரெக்டாங்குலர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதை எக்ஸ்டோர்ட் பண்ணிக்கிறேன் சம் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டோர்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இது டாப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் நான் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் சர்க்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்சில் சர்க்கிள் கிளிக் பண்ணுவோம் சென்டர் பாயிண்டில் நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்லைன் ஸ்பின்லைன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் இந்த மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்யூட் கட் கொடுத்துட்றேன் எக்ஸ்ட்யூட் கட் கொடுத்துட்டு இதை நான் வந்து ஓ அப்படியே த்ரூவாக கட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்காக ஒரு சாஃப்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அதாவது நான் ஐடியில் கொடுத்துட்டேன் இப்போ இதே ப்ரொஃபைலுக்காக நான் வந்து சாஃப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா நியூ பார்ட் கொடுத்துட்டு எப்போவுமே ஸ்கெட்ச் எங்கே கிரியேட் பண்ணுறோமோ அங்கே நம்ம செலக்ட் பண்ணதுக்கு தான் எடிட் பார்ட்டுக்கு போகும் ஸோ நான் இந்த ப்ரொஃபைலை இப்போ நான் கன்வெர்ட் அண்ட் டிடிஸ் கொடுத்துட்டு சாஃப்ட் கிரியேட் பண்ணுறதுனால இன்சைடில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அதாவது ஆஃப் செட் பண்ணுறேன் இதை வந்து நான் பாயிண்ட் ஒன்றுக்கு இன்சைடில் ஆஃப் செட் பண்ணியிருக்கேன் இதை எக்ஸ்டூட் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்டூடு நான் ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ப்ரொஃபைல் மாதிரி இருக்கிற சாஃப்ட்டுக்காக தான் நமக்கு அசம்பிளிலே வந்து நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் ஸோ இதே வந்து நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ரொஃபைலெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் க்ரிட்டிக்கலாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம டாப் டவுன் அசம்பிளி யூஸ் பண்ணுறோம் நம்ம டாப் டவுன் அசம்பிளினா என்னென்னு பார்த்துட்டோம் டாப் டவுன் அசம்பிளி எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பாட்டம் அப் அசம்பிளி பற்றி பார்க்கலாம் அசம்பிளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிப்போம் பார்ட் ஆப்ஷன் எதுக்காகனா இது வந்து நம்ம செப்ரேட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக க்ரியேட் பண்ண போகிறோம் தனித்தனியாக சேவ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து பாட்டமாக பசம்பிளி செப்பரேட் பார்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டூ ஹண்ட்ரட் எம்எம் டயாக்காக இதை எக்ஸ்டோர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டூட் வந்து சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இதை எக்ஸ்டோர்ட் பண்ணிக்கிறேன் டிக் மார்க் க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதோட டாப் ஃபேஸில் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் சம் டயா கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிசிடி அதாவது அவுட்டர்லேயும் நான் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கார்னரில் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்துட்டு நாலு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துக்கலாம் த்ரூவாக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்பூட் கார்ட் கொடுத்துப்போம் இப்போது செப்பரேட் பார்ட் கிரியேட் பண்ணியாச்சு இதுக்கு நம்ம சேவ் கொடுக்கலாம் சேவுக்கு நம்ம நான் தனி ஃபோல்டர் கொடுத்துட்றேன் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நான் ஃபிளான்ஸுன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் செப்பரேட் பார்ட்டாக இப்போ சேவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு பார்ட் க்ரியேட் பண்ணுவோம் இதே பார்ட் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் லைன் கொடுத்துட்டு இதில் சர்க்கிளில் சம் டையாக கொடுத்துட்டு அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் டைமென்ஷன் கொடுத்துட்டு ஸோ நான் இதை வந்து இப்போது சாஃப்ட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துப்போம் எக்ஸ்ட்ரூட் வந்து சம் டிஸ்டன்ஸ் இந்த இது வந்து எதுக்காகனா சென்டர் சென்டரில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அதுக்காக இந்த சென்டர் சாஃப்ட் கிரியேட் பண்ணிப்போம் சாஃப்ட்டுக்கு சென்டர் பின்னு நேம் கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இந்த பாட்டு முடிஞ்சது ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணோன்னு இல்லை மினிமைஸும் பண்ணிக்கலாம் ஸோ பார்ட்டு க்ரியே ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாப் லைன் டாப் லைன் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்த ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பாக்கெட்டுக்காக இப்போ ஒரு சாஃப்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் எக்ஸ்டோர்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எம்எம் கொடுக்குறேன் நைன்டி எம்எம்ங்கிறது ஒரு பின் ஹைட்டுக்காக கொடுக்குறேன் ஸோ இந்த பின்னை இப்போ நம்ம இந்த பார்ட்டையும் சேவ் பண்ணிக்கலாம் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்ட்டையும் நான் அதே ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணிக்கிறேன் சாஃப்டன் கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இதையும் மினிமைஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம மூணு பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் மூணு பார்ட்டுக்கும் அசம்பிளியில் உள்ளே எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அசம்பிளி ஆப்ஷன் கொடுத்தோன்னே உள்ள விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ப்ரௌஸ் ஆப்ஷன் காமிக்கும் இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனில் நம்ம எங்கே ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறதுனால இந்த லிஸ்ட்டு இங்கேயே வந்துடும் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே விண்டோக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே கொண்டு வந்து மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த பொசிஷனுக்கு நம்ம மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிப்போம் ஸோ மேட் ஆப்ஷன் பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் சிம்பிளாக இந்த ரெண்டு டைப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் ஸ்கெட்சு பார்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது டாப் டவுன் அசம்பிளி செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம அசம்பிளிக்குள்ளே கொண்டு வர்றது பாட்டம் ஆஃப் அசம்பிளி ஸோ இதுதான் அசம்பிளியோட ஃபியூச்சர்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ